ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ்நாடு 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்க்க போகிறோம். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் எக்ஸசைஸ் 1.3 ஃபஸ்ட்டு ப்ராப்ளமுடைய தேர்ட் சப் டிவிஷன் பார்க்க போகிறோம். சால்வ் 3 ஈக்குவேஷன்ஸ் பை யூஸிங் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். சால்வ் அப்படின்னு கொடுத்துட்டாவே எக்ஸு ஒய் இசட்டோட ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுறதா என்னென்னா சால்வ். ஸோ அப்போ மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ கொடுத்துருக்கிறதோடைய மேட்ரிக்ஸ் ஃபார்மில் நம்ம எழுதிக்கிறோம் மூணு ஈக்குவேஷனையும். மேட்ரிக்ஸ் ஃபார்ம் அப்படின்னா என்னென்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி, ஓகேங்களா? இதில் எக்ஸை மட்டும் வச்சுக்கிறோம். ஏ வந்து இந்த சைட் வந்தால் என்னவா சேஞ்ச் ஆகணும்? 1/A. 1/A என்னன்னு போடலான்னா ஏ இன்வர்ஸ் அப்படின்னு போடலாம். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னா, இப்போ இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த மூணு ஈக்குவேஷன், இந்த மூணு ஈக்குவேஷனில் எக்ஸு ஒய்யு இசட்டுக்கு முன்னாடி இருக்கிறது தான் என்னென்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், இசட்டோட கோஎஃபிஷியன்ட் சொல்லுவோம். ஸோ அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 3, இசட்டோட கோஎஃபிஷியன்ட் -1. நெக்ஸ்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1, இசட்டோட கோஎஃபிஷியன்ட் 1. நெக்ஸ்ட் இதில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் -1, இசட்டோட கோஎஃபிஷியன்ட் -1. எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் அப்படின்னா இதில் எக்ஸு ஒய் இசட்ன்ற வேரியபிள்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ் ஒய் இசட். நெக்ஸ்ட் பி அப்படின்னா என்னென்னா ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் என்னென்னா பி, 9, 9, -1, ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் என்னென்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி, கொடுத்துருக்க ஈக்குவேஷனுடைய மேட்ரிக்ஸ் ஃபார்ம். எக்ஸை மட்டும் வச்சுக்கிறோம். ஏ இந்த சைட் வந்தால் 1/A இன்வர்ஸ் அப்படின்னு எழுதலாம். எக்ஸ் என்னன்னு நமக்கு தெரியும், பி என்னன்னு தெரியும், ஏ தான் தெரியும், ஏ இன்வர்ஸ் தெரியாது, ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ இன்வர்ஸையும் ஃபைண்ட் பண்ணி இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், ஓகேங்களா? அப்போ ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஃபைண்ட் பண்ணோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து ஜீரோவாக வந்துச்சுன்னா ஏ இன்வர்ஸ் நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட டிட்டர்மினன்ட் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக வரணும். அப்போ ரெண்டு சைடும் என்ன பண்ணுன்னா ஏக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம். டிட்டர்மினன்ட் எடுத்தது இப்போ உங்களுக்கு தெரியும் டிட்டர்மினன்ட் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறதுன்னு, ஏதாவது ஒரு ரோவை எடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். ஸோ அப்போ 2 இந்த ரோவை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறேன். அப்போ 2 எடுத்துக்கிறோம். இந்த 2க்கு நேராக இருக்க ரோவையும் விட்டுறணும், காலமையும் விட்டுறணும். ரிமைனிங் என்ன இருக்குது? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் -1. அகைன் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு மைனஸ் போட்டு இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ இங்கே ஒரு மைனஸு, இந்த மைனஸும் என்னவாயிடும்னா ப்ளஸ் ஆகிடும், ஓகேங்களா? அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நமக்கு எப்பயுமே தெரியும் மேட்ரிக்ஸில் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதோட சைன் என்னென்னா ப்ளஸ்ஸு, இதோட சைன் மைனஸு, இதோட சைன் ப்ளஸ்ஸு, மைனஸு ப்ளஸ்ஸு, மைனஸு ப்ளஸ்ஸு, மைனஸு ப்ளஸ்ஸு, ஓகேங்களா? அதை வந்து நம்ம முன்னாடி போடுறப்ப மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த சைனை வந்து நீங்கள் போட்டு காட்ட தேவையில்ல, மைண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைனா பென்சிலில் எழுதிட்டு இரேஸ் பண்ணிடுங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 2 சைன் என்னென்னா ப்ளஸ் தான். நெக்ஸ்ட்டு 3க்கு என்ன சைன் சொன்னேன்னா மைனஸ். ஸோ அதனால் மைனஸ் போட்டுட்டு இந்த 3. இன்கேஸ் உங்களுக்கு அவங்க கொஷினில் இங்கே மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மைனஸும் மைனஸ் என்னவாயிடும்னா ப்ளஸ் ஆகிடும், சரிங்களா? ஸோ அப்போ கொஷினில் +3 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம மேட்ரிக்ஸோடைய சைன் என்னென்னா மைனஸ்ஸு, அதுக்கடுத்து 3. அப்போ 3க்கு நேராக இருக்க ரோவை விட்டுருங்க, 3க்கு நேராக காலமை விட்டுருங்க. ரிமைனிங் என்னது? 1 × -1 என்னது? -1. அடுத்து என்ன சைன் பண்ணும்? மைனஸ் சைன் போட்டு இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும். 3 × 1 என்னது? 3, ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன சைனு? ப்ளஸ்ஸு, +(-). ஸோ அதனால் -1. இந்த ரோவை விட்டுருங்க, இந்த காலமை விட்டுருங்க. அப்போ 1 × -1 -1. அடுத்து மைனஸ் சைன் போட்டு இந்த சைடை மல்டிபிள் பண்ணும். ஸோ 3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா -1 + 1 = 0. -3 × -1 - 3 - 4. -1 - 3 - 4. ஸோ இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 0 ஆகிடும். -(-) 3 × 4 = 12. -(-) 1 × 4 = 4. 12 + 4 என்னது? 16, ஓகேங்களா? ஸோ அப்போ இது 0 கிடைக்கல. இன்கேஸ் 0 வந்தால் ஏ இன்வெஸ்ட் ஃபைண்ட் பண்ண முடியாது. இது 0 இல்லை, நாட் ஈக்குவல் டு 0 தான், சரிங்களா? அப்போனா என்ன ஃபைன் பண்ணலான்னா ஏ இன்வெஸ்ட் ஃபைன் பண்ணலாம். ஸோ ஏ இன்வெஸ்ட் எக்ஸிஸ்ட் அண்டு ஏ இன்வெஸ்ட் ஈக்குவல் டு 1/ டிட்டர்மினன்ட் ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து 2/2 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ 3/3 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எப்படி ஃபைன் பண்ணுறதுனா ஏ இன்வெஸ்ட் போட்டுக்கிறோம் ஈக்குவல் டு 1/ டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ என்னென்னா 16. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எப்படி ஃபைன் பண்ணுவோம்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏஐஜே ஹோல் டிரான்ஸ்போஸ், ஓகேங்களா? ஏஐஜேக்கு ஹோல் டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஏஐஜேனா என்னென்னா கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ், ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர் எடுக்கணும். அப்போ 2 கோஃபேக்டர் என்னென்னா, அதே மாதிரி அந்த சைனையும் நம்ம யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு 2 சைன் என்னது? ப்ளஸ்ஸு. 2க்கு கோஃபேக்டர் எடுக்கணும். அப்போ இந்த ரோவையும் இந்த காலமையும் விட்டுட்டு ரிமைனிங் என்னது? இந்த 4 டம் இருக்கா, இந்த 2 சைட் மல்டிபிள் பண்ணுங்கள். மைனஸ் போட்டு இந்த 2 சைட் மல்டிபிள் பண்ணுங்கள், அதோட வேல்யூ. அதுக்கடுத்து இங்கே 3க்கு கோஃபேக்டர் பாயிண்ட் பண்ணும். அப்போ அதோட சைன் என்னது? மைனஸ் சைன் போட்டுட்டு ப்ளஸ்ஸு, மைனஸு, ப்ளஸ்ஸு,
மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ஓகேங்களா. ஸோ அடுத்து த்ரீக்கு ஃபைன் பண்ணும். அப்போ அந்த ரோவையும் காலமையும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்க நாலு நம்பரையும் இந்த சைடு ஒரு டைம் மல்டிபிள் பண்ணிட்டு மைனஸ் சைட் போட்டு இந்த சைடு இருக்க ரெண்டு டைமும் மல்டிபிள் பண்ணும். நெக்ஸ்ட் அதேமாதிரி இதோட சைன் என்னென்னா ப்ளஸ் போட்டு இந்த ரோவை விட்டுருங்க, இந்த காலமை விட்டுருங்க, ரிமைனிங் டேர்மை இந்த சைடு மைனஸ் போட்டு இந்த சைடு. அடுத்து வந்து என்னது ப்ளஸ் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு அடுத்து என்னென்னா மைனஸ் மைனஸ் போட்டு இந்த ரோவை விட்டுருங்க, இந்த காலமை விட்டுருங்க, ரிமைனிங் டேர்ம் என்னது இந்த டேர்மு இந்த டேர்ம். அப்போ த்ரீ இன்ட்டு மைனஸ் ஒன்று அடுத்து மைனஸ் போட்டு மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் என்னது ப்ளஸ் ஒன். ஸோ அப்போ இந்த மைனஸ்ஸு மைனஸ் த்ரீயு மைனஸ்ஸு அடுத்து இது ரெண்டையும் மல்டிப்பிள் பண்ணால் என்னது ஒன்று. ஸோ அதனால் ஒன்று ஓகேங்களா. ஸோ அதான் மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் இதே மாதிரி போட்டுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அப்போ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் என்ன ஜீரோ, மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோரு, வெளியே ஒரு மைனஸ் இருக்குது அப்போ ப்ளஸ் ஃபோர் ஆகிடும். அடுத்து மைனஸ் ஃபோரு, மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் என்னது மைனஸ் ஃபோரு, வெளியே இருக்க மைனஸ் என்னது ப்ளஸ் ஃபோர். அடுத்து மைனஸ் டூ ப்ளஸ் த்ரீ என்னது ஒன்று, மைனஸ் டூ மைனஸ் நைன் என்னென்னா மைனஸ் லெவனு, இந்த மைனஸோட மல்டிபிள் பண்ணலாம் ப்ளஸ் லெவன் ஓகேங்களா. ஸோ இது கொடுக்குறோம் த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோரு, டூ ப்ளஸ் ஒன் த்ரீ மைனஸ் த்ரீ, டூ மைனஸ் த்ரீ என்னென்னா மைனஸ் ஒன்று ஓகேங்களா. இப்போ டிரான்ஸ்போஸ் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, ரோவ் எல்லாத்தையும் காலமாக சேஞ்ச் பண்ணும் ஆர் காலம் எல்லாத்தையும் ரோவாக சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்டு காலம் ஓகேங்களா. ஸோ அப்போ ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணுறதா என்னென்னா டிரான்ஸ்போஸ். அப்படி இல்லைனா நீங்கள் காலமாக ரோவாகவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரெண்டுத்தோட மீனிங்கும் சேம் தான். இப்போ ஃபஸ்ட்டு காலம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் காலம் பாருங்கள் செகண்ட் ரோ, தேர்டு காலம் பாருங்கள் தேர்ட் ரோ ஓகேங்களா. இப்படியும் எழுதலாம். இதுதான் என்னென்னா ஏ இன்வர்ஸ் ஓகேங்களா. இப்போ இதை நம்ம ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா எக்ஸ் ஈக்குவல்ட்டி ஏ இன்வர்ஸ் பி. எக்ஸ் என்ன நமக்கு தெரியும் என்னென்னா எக்ஸு ஒய் இசட்டு, ஏ இன்வர்ஸ் என்னென்னா இந்த டம் ஓகேங்களா, அதை அப்படியே எழுதியாச்சு. பி என்னென்னா கிவன்லே நம்ம எழுதியிருக்கோம் நைன் நைன் மைனஸ் ஒன் ஓகேங்களா. இப்போ ஒன் பை சிக்ஸ்டீன் வச்சுக்கிறோம். இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸும் மல்டிப்பிளில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஒரு ரோ இந்த காலம் மல்டிப்பிள் பண்ணுறோம். ஜீரோ இன்ட்டு நைன் ஜீரோ ப்ளஸ் நைன் ஃபோர் சார் தேர்ட்டி சிக்ஸ். அதுக்கடுத்து இது ரெண்டையும் மல்டிப்பிள் பண்ணுறோம் மைனஸ் ஃபோரு. அதுக்கடுத்து செகண்ட் ரோ இந்த ஃபஸ்ட் காலமும் மல்டிப்பிள் பண்ணுறோம் ஓகேங்களா. அப்போ நைன் ஃபோர் சார் தேர்ட்டி சிக்ஸு ப்ளஸ் நைனு, அதுக்கடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் த்ரீயே. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ இந்த காலத்தை மல்டிபிள் பண்ணி போடுறோம். அப்போ நைன் ஃபோர் சார் தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ்ஸு, நைன் லெவன் சார் நைன்டி நைனு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒன்று ஓகேங்களா. ஸோ அப்போ தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் ஃபோர் என்னது தேர்ட்டி டூவு. அதுக்கடுத்து இது இது மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் ஃபார்ட்டி எயிட். இது மூணு இது ரெண்டையும் ஆட் பண்ணால் ஹண்ட்ரட், ஹண்ட்ரட்லேருந்து மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர். வெளியே இருக்க அந்த ஒன் பை சிக்ஸ்டீன் பார்த்தீங்களா, அது உள்ளே இருக்க ஒவ்வொரு டேர்முக்குமே நம்ம காமனாக எழுதணும். அப்போ டிவைடட் பை சிக்ஸ்டீன், இங்கேயும் டிவைடட் பை சிக்ஸ்டீன், இங்கேயும் டிவைடட் பை சிக்ஸ்டீன். இந்த ஒன் பை சிக்ஸ்டீன் இதுக்கு காமனாகவும் கீழே டிவைடில் வரும், செகண்ட் டேர்முக்கு காமனாகவும் கீழே வரும், இங்கேயும் கீழே வரும். ஸோ அதை நம்ம எழுதிட்டோம் ஓகேங்களா. அப்போ ஒன் சிக்ஸ்டா சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூ, சாரி டூ சிக்ஸ்டீன்ஸாக தேர்ட்டி டூ. நெக்ஸ்ட்டு ஒன் சிக்ஸ்டீன்ஸா சிக்ஸ்டீன், த்ரீ சிக்ஸ்டீன்ஸா ஃபார்ட்டி எயிட், ஒன் சிக்ஸ்டீன்ஸா சிக்ஸ்டீன், ஃபோர் சிக்ஸ்டீன்ஸா சிக்ஸ்டி ஃபோர். ஸோ அதனால் போட்டாச்சு, டிவைட் பண்ணி போட்டாச்சு. இப்போ எக்ஸ்க்கு நேராக இருக்கிறது எக்ஸோட வேல்யூ, ஒய்க்கு நேராக இருக்கிறது ஒய்யோட வேல்யூ, இசட்டுக்கு நேராக இருக்கிறது இசட்டோட வேல்யூ. ஸோ சொல்யூஷன் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு டூ, ஒய் ஈக்குவல் டு த்ரீ, இசட் ஈக்குவல் டு ஃபோர் ஓகேங்களா. இதுதான் என்னென்னா மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கொடுத்துருக்க சிஸ்டம் ஆஃப் இக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.